ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் அனைவர் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பிக்கின்றேன். கீழர் உபயதுரவுமான் செங்கல்பட். உடல் நலம் காக்கும் நோன்பு. இன்றைய தலைப்பு புற்றுநோய். பொதுவாக இந்த கடமையான நோன்பை நிறைவேற்றுவதற்கு உலகத்தில் இருக்கும் முஸ்லீம் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இன்னைக்கு இந்த நோன்பை வைப்பதற்கு நாம் ஒரு தடையாக இருப்பது இன்றைக்கு ஒரு நோயாக இருக்கிறது. ஆனால் இந்த கடமையான நோன்பை நாம் நோக்கும்போது பல நோய்கள் குணமாவதுடைய ஆய்வுகளும் அறிக்கைகளும் நமக்கு நிரம்ப கிடைத்திருக்கின்றன. இந்த உடல் என்ற தத்துவம் புரியாமதனால் நாம் ஒரு நோயை காரணம் காட்டி இன்றைக்கு அந்த நோய்கள் காரணமாக பல கடுமையான நோன்பை விடுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இன்ஷா அல்லாஹ் எல்லா நோய்களுக்குமே அல்லாஹ் தீர்வுக்கும் சொன்ன அந்த உண்மையான கருத்துக்களுக்கு அடிப்படையில் நாம் இந்த நோன்பை கடைபிடிப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்மள்கிட்டிருந்து இந்த நோன்புக்குள்ள பலனையும் அல்லாஹ் கொடுப்பானாக. இந்த நோன்பின் காரணமாக நம்ம உடலில் இருக்கிற நோய்களையும் போக்கி தருவானாக. நோன்பு மருத்துவ அடிப்படையில் உடலுக்கு மிக சிறந்த மருத்துவமாக மருந்தாக அமைகிறது. பல மணி நேரம் தாகித்து பசித்திருக்கும் போது உடல் ஆரோக்கியம் பெற்று பல்வேறு மாற்றங்கள் நிகழ்கின்றன. எல்லா சமுதாயத்துக்கும் நோன்பை கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்றான். பாருங்க, இந்த முஸ்லீம் வைக்கக்கூடிய நோன்பு புரட்சிகரமானது. சூரியன் உதிப்பதற்கு முன்னிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் நாம் எந்த உணவும் எந்த தண்ணி எதையுமே நம்ம மன இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடாமல் ஸோ இவ்வளோ அற்புதமான ஒரு புரட்சிகரமான இந்த நோன்பு பல மாற்றங்கள் இந்த உடலில் நிகழ்ந்து அதுக்கான உத்திகள் நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கான ஒரு வழியை ஏற்படுத்துகிறது. புற்றுநோய் மட்டுமல்ல, இன்னும் பல நோய்கள் மருத்துவம் கண்டறியப்படாத 1400 வருடங்களுக்கு சுமார் 1400 வருடங்களுக்கு முன்பே அல்குரானில் எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டு அல்லாஹ் கூறுவது ஆச்சரியத்திற்கும் மன நிம்மதியும் தருகிறது. பாருங்கள், எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்கிற நமக்கு ஒரே ஒரு செல்லால் படைக்கப்பட்டு இத்தனை கோடான கோடி செல்லு உருவாகி இந்த செல்லுகளுக்கு எங்கிருந்து உணவு கிடைத்து இதுக்கு சக்தியாக மாறி அது உடலில் வளர்ச்சி அடைஞ்சு ஆற்றலை பெருக்கி இந்த உடலை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த சக்தி எங்கிருந்து கிடைச்சது? உணவு மூலம்தான். நாம் உணவல்லாத பொருளை சாப்பிடும்போது அவ்வப்போது உடலில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் தான் நோய்கள். இயற்கையாக மனிதன் வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி நம்ம அச்சுறுத்தக்கூடிய நோய்கள் வந்திருந்தாலும் இது காலப்போக்கில் மறைந்திருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட நோய்களுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய வாழ்வியலும் உணவு பழக்கமுடைய தான். வேறு எந்த ஒரு காரணத்தையும் நாம் நிச்சயமாக சொல்ல முடியாது. இன்னும் நாம் மூமீன்களுக்கு அருளாகவும் அருமருந்தாகவும் உள்ளவற்றை அல்குரானில் இறக்கி வைத்தோம். அல்குரான் 17:82 மரணம் ஒன்றை தவிர மற்ற அனைத்து நோய்களுக்கும் குரானில் மருத்துவம் பொக்கிசம் நிறைந்து கிடைக்கிறது. பாருங்க, எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். அப்போ எவ்வளோ பெரிய நோய்களாக இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய வழி நிச்சயமாக இருக்கிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. நோய்களிலிருந்து மிக கொடுமையான நோய் மனது ஆரோக்கியமாக இருந்தால் மனித உள்ளுறுப்புகள் யாவும் ஆரோக்கியம் பெற்றுவிடும். மனது கெட்டுவிட்டால் மனித உள்ளுறுப்புகள் அனைத்துமே கெட்டுவிடும். அப்போ மனதை கொண்டுதான் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே செயல்படுகிறது. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு நோயை எடுத்தாலுமே நமக்கு தெரியும் இந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும், குணமாகாது. அப்போ நம்ம எங்கே விதைக்கிறோம் அப்படின்னா மனதில் தான் விதைக்கிறோம். அப்போ இந்த நோய்க்கு அவ்வளோதும் தீர்வே இல்லை, இப்போ எப்போ தான் குணமாகும் எனக்காவது யோசனை பண்ணியிருப்போமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் இல்லை.
இரண்டு வகையான மருத்துவங்கள் உலகத்தில் இருக்கு. முதல்ல நம்ம மருத்துவ முறைகளை, முதல்ல மருந்து மாத்திரைகள் சிகிச்சை பெற்று நோயை கட்டுப்படுத்துவது ஒரு வகை. மருந்து மாத்திரைகள் இல்லாத சிகிச்சை முறை, மனக்கட்டுப்பாடு, உணவு பழக்கங்கள், வாழ்க்கை முறை, இது எல்லாமே பாருங்க, மருந்து இல்லாத மருத்துவம் அக்குப்பஞ்சரில் வந்துடும் உங்களுக்கு. இந்த ரெண்டை தவிர ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பின்னோக்கி பாருங்களேன், மருந்துகள் இல்லாத காலகட்டத்தில் இவ்வளோ நோய்கள் நம்ம வளரல. அன்னைக்கு எல்லாருமே ஆரோக்கியமாக இருந்திருக்கோம். ஒரு கண் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 90 வயசில் நல்லா தெரியும். 10 குழந்தை, இன்றைக்கி ஒரு குழந்தை இல்லைன்னு 10 ஆஸ்பத்திரி போகிறோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 குழந்தைங்க சாதாரணமாக வீட்டில் பெற்றெடுப்பாங்க. அவங்களுக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, தைராய்டு இல்லை, எந்த நோயுமே அவங்க உட்படுத்தியிருக்க மாட்டாங்க. இது மருந்து இல்லாத காலத்தில், மருந்தே உட்கொள்ளாத காலகட்டத்தில் கொலஸ்ட்ராலோ, சுகரோ, கேன்சரோ, சிறுநீரக ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், பான்க்ரியாட்டிஸ் அலர்ஜி, நீங்கள் சொல்லக்கூடிய ஃபேட்டில் என்ன நோயை பற்றியுமே அவங்க கண்டுக்கிட்டதில்லை. வாழ்க்கை முறையும் உணவு பழக்கத்தையும், ஸோ அடிப்படை எப்படி இருந்துச்சு என்பதை கூட நாம் இன்ன வரைக்கும் சிந்திக்காமல் இருக்கின்றோம். அன்னைக்கு மக்கள் வாழ்ந்தாங்க, அன்னைக்கு ஆரோக்கியமான உணவு கிடச்சிச்சு, இன்றைக்கி ஆரோக்கியம் இல்லாத உணவு கிடச்சிச்சுன்னு. ஆரோக்கியம் இல்லாத உணவுன்றது ரசாயனத்தை சொல்கிறீங்க, ரசாயனம் எல்லா உணவுலையும் போடுறான்னு சொல்லிட்டு அந்த உணவுகளை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் டைரெக்டாக மருந்து மாத்திரை ரசாயனம் அப்படின்றது ஏங்க நம்ம புத்திக்கு எட்டலை? சிந்திக்கணுங்க கண்டிப்பாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நோய்க்குமே தீர்வு இருக்குது. இப்போ இந்த தலைப்பு வந்து புற்றுநோய் தலைப்பு நம்ம ஆரம்பித்தோம். பொதுவாக இந்த நோயிலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது, இந்த ரமலான் நமக்கு எப்படி இதுக்கு இந்த நோய்க்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேருடைய கேள்வி இருக்கும், நிச்சயமாக இருக்குங்க. காலையிலேருந்து மாலை வரைக்கும் நம்ம எந்த தண்ணியும் எந்த உணவும் சாப்பிடல. உள்ளுறுப்புகளுடைய தேங்கியிருக்க கழிவுகள் அனைத்துமே வெளியேறக்கூடிய வேலையை தான் செய்யுது. ஜப்பானில் கூட ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு ஆய்வில் இந்த ரமலானை பற்றி ஆய்வு எடுக்கும்போது ஆட்டோஃபேக்கி மெக்கானிசம், உபவாசத்தை தான் அங்கே சொல்கிறாங்க. ஆட்டோஃபேக்கி மெக்கானிசம், தனக்கு உணவு கொடுக்காத இந்த உடலில் உள்ளே இருக்கக்கூடிய உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய கழிவு செல்லுகளையும் கெட்ட நுண்ணுயிர்களையுமே உணவாக மாற்றிக்குது. இல்லைன்னா கெட்ட நுண்ணுயிர்கள் உணவு கிடைக்காமல் இறந்து விடுகிறது. இறந்து எங்கே போய் சேரும்? கடைசியாக வயிறு குடலில் தேங்கி மலமும் ஈரும் சிறுநீரகமாகவும் வெளியே போய்விடும். ஆனால் நாம் என்ன தெரியுமா செய்வோம்? ஆரோக்கியமான உடலில் ஏதாவது ஒரு நுண்ணுயிர்கள் உள்ளே நுழைந்து விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, நோய் எதிர்ப்பு மண்டலம் நம்ம உடம்புல இருக்குது. இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் எப்போ படைக்கப்பட்டது தெரியுமா? நாம் சிசுவாக இருக்கும்போதே நோய் எதிர்ப்பு மண்டலம் உருவாக்கப்படுகிறது, படைக்கப்படுகிறது. அப்போ இருந்து நாம் சாகிற வரைக்கும் இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் தான் இந்த உடலை பாதுகாத்துக்குது. நாம் செய்கிறது மருந்துகள் மாத்திரையை போட்டு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அழிச்சிடுறது. எப்படிங்க ஆரோக்கியம் கிடைக்கும்? இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் தான் நம்மளுடைய ஜீரண சக்தி, உடலில் இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியாக்கி ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான். இந்த உடலுக்கு தீங்கு இழைக்கும் போதெல்லாம் நோய் எதிர்ப்பு மண்டலம் என்ன பண்ணும்? அந்த கெட்ட நுண்ணுயிர்களையும் கழிவுகளையும் எதிர்ப்பார். நாம் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க, விஷமான உணவுன்னு சொல்கிறோம்ல, வண்ணங்கள் இல்லாத உணவுகளும் செயற்கை சுவையூட்டிகள் இல்லாத உணவு. வீட்டில் செய்யும்போது கேசரிகள் கூட கேசரி பவுடர் போடாமல் சேர்றதில்ல. கேசரி பவுடரு நல்ல பொருளுங்களா? ஒரு கெமிக்கல். ஸோ அந்த கெமிக்கலை உட்கொள்ளும் போது உடல் எந்த தேவையோ அதை எடுத்துக்கிட்டு அந்த கெமிக்கல் என்ன போகும்? ஒன்று வெளியேறும், இல்லைன்னா ரத்தத்தில் கலந்து திசுக்களில் போய் தேங்கும். எங்கெல்லாம் இந்த மாதிரி உணவுகளில் ஏற்படக்கூடிய நச்சுக்கள்லாம் உடலில் அக்குமுலேட்டட் ஆகுதோ அது கட்டியாக மாறுது. அந்த கட்டிக்கு நம்ம சிகிச்சை எடுத்து எடுத்து அடுத்து அந்த கட்டியுடைய டெவலப்மெண்ட் அதிகமாகும் போது அது கேன்சராக மாறுது. இப்போ இந்த கட்டியை ஒவ்வொரு ரூபத்திலையும் நம்ம உடம்பு வெளிப்படுத்தும், வெளியாக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம். உனக்கு காய்ச்சல் வரும், சளி வரும், இல்லை வாந்தி வரும், பேதி வரும். நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? காய்ச்சலை நிறுத்துவோம், சளியை நிறுத்துவோம், வாந்தியை நிறுத்துவோம், பேதியை நிறுத்துவோம். பாருங்களேன், அச்சுன் தும்முனா எத்தனை நீர்த்துளிகள் நுரையீரலிருந்து அந்த கழிவுகள் வெளியே வருது. தும்மலை நிறுத்துறதுக்கு ஒரு மருந்தை கொடுக்குறோம், ஆனால் நின்றுது, அந்த நீர் எங்கே போய் தேங்கும்? அதே மாதிரி காய்ச்சல் வருது, உடம்பு ஏன் சூடாகுதுன்னு நினைக்காது யோசனை பண்ணுமா? உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை, நச்சு கழிவுகளை எதிர்க்குது. அதை எதிர்க்கும் சக்தி அந்த வெப்பத்துக்கு இருக்குது. உடம்பு திடீர்னு வெப்பம் உருவாகுது, அது குறிப்பிட்ட நாள் அந்த வெப்பம் இருந்து அந்த கழிவுகள் வெளியே போனோன்னே ஆரோக்கியத்தை இந்த உடம்பு திரும்பிடுது. அப்போ அசதி சோர்வு மிகுதியாக இருக்குன்னா அங்கே பசி தாகம் இருக்காது. அந்த பசி தாகம் தான் ஜீரண சக்தியெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியாக வேலை செய்யுது. சரி, இதுவும் முடிஞ்சு போச்சுங்களா? அடுத்து பாருங்களேன்.
வாந்தி, நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணமாகல, வாந்தி வருது. சரி, வெளியே வரதை அனுமதிச்சுட்டு ஒருவேளை உணவை சாப்பிடாம பட்டினி போட்டுட்டாவே அந்த வயிறு திரும்ப என்ன பண்ணும், மறுசுழற்சி அடிப்படையில் திரும்ப பசி என்ற உணர்வு வரும். வரும்போது நீங்கள் ஒரு கஞ்சியோ பழம் ஜூஸோ சாப்பிட்டீங்கன்னா வாந்தி வருதா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். இதை அடுத்த நேரத்தில் நம்ம சரி பண்ணக்கூடிய விஷயத்தை அடுத்தடுத்து உணவு கொடுத்து 10 தடவை வாந்தி எடுத்தா அந்த வயிறு ஏற்றுக்கலைன்னால தானே 10 தடவையும் வாந்தி வருது. 10 தடவையும் வாந்தி வர்றதுக்கு மாத்திரையை போட்டு நிறுத்தணும்னா அந்த கழிவு எங்கே போய் தேங்கும்? இதெல்லாம் அக்குமுலேட்டட் ஆகி தான் இன்னைக்கு நோயாக மாறுது. பாருங்களேன், பேதி வரும். இந்த மிச்சம் மீதி கழிவுகள்லாம் குடலுக்கு போய் அவர் தான் கழிவை வெளியனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுவார். உடனே பேதி மரத்தை போட்டு நிறுத்திடும். எங்கேருந்து தான் உடம்புலேருந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்து குடலை அந்த குடலை கழுவி அசுத்தங்கள்லாம் வெளியாக்கிறதுக்கான இந்த பேதி முயற்சி பண்ணால் பேதியை நிறுத்திடும். இப்போ சொல்லுங்களேன், நோயை தடுக்கிறதுக்கான வழியை தான் செஞ்சுமே தவிர நோயை குணப்படுத்தலாம். நோய் குணமாறுறதுக்கான வழி கழிவுகளை உடலை விட்டு வெளியே வரணும். அப்போ உடம்பு செய்கிற வேலையெல்லாம் மருந்துகளை கொடுத்து நிறுத்திடுறோம். அப்போ உடம்பு செய்கிற வேலை நிறுத்தப்படும்போது நோய் கழிவுகள் மிகையாக அதிகமாயிருது உடம்புல. இந்த மாதிரி நோய்கள் உருவாகிறதுக்கு காரணமாக நாம் அமைஞ்சிடும். சரிங்க, இப்போ வந்துருச்சுங்க, இப்போ எப்படிங்க சரி பண்ணணும்? எப்படி நம்ம உணவுகளால் நோய் உருவானதோ அதே உணவின் அடிப்படையில் நோயை சரி பண்ணாதான் நிச்சயமாக நோயிலேருந்து வெல்ல முடியும். இந்த தத்துவம் புரியாமல் நான் எல்லா மருத்துவத்தையும் போனேங்க, எனக்கு இந்த மருந்து சாப்பிட்டேன் அந்த மருந்து சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்களே, என்றைக்காவது உடலை ஒழுங்குபடுத்தி இருக்குமா அப்படின்னா இல்லை. இந்த ரமலான் காலையிலேருந்து மாலை வரைக்கும் காலியாக இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்க கழிவு செல்லுகளே உணவாக மாற்றிக்குது. ஒரு பக்கம் அந்த கெட்ட நுண்ணீர்களுக்கு உணவு கிடைக்காமல் இறந்து மடிகிற தருவாயில் நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு சில தவறுகள் செய்கின்றோம். அது உணவு பக்கத்தில் இருக்கக்கூடிய தவறுகள். இந்த மாதிரி கேன்சர் புற்றுநோய் உள்ளவங்க இந்த மாதிரி உணவு பழக்க அடிப்படையில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். காலையில் தகஜத்துக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு பாருங்கள். செவ்வாழைப்பழம் இருந்தால் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு சகருடைய நேரத்தில் தயிர் சாதம் மோர் சாதம் மட்டுமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் நோன்பு வைங்க. ஏன்னா ஓவர் பசியும் இருக்காது உங்களுக்கு. அதிகமான பசியை அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்லாம் தோணாது. மகரிப்பு அதான் நோன்பு திறக்கும் நேரத்தில் ஒரு பேரிச்சம்பழம் ஒரு தண்ணியை கொண்டு நோன்பு திறந்துட்டு கொஞ்சம் பசி உணர்வு இருந்தால் ஒன்லி பல உணவுகளை மட்டுமே எடுங்க. இல்லைங்க, எனக்கு கஞ்சி ரொம்ப பிடிக்கும்னா ஒரு உளுந்த வடை கொஞ்சம் லைட்டாக மசாலா இல்லாத கஞ்சி ஒரு கப்பு சாப்பிட்லாம். இது எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம்னா இந்த பழ உணவுகளையும் தண்ணி முடித்த பிறகு மகரிப்பெலாம் தொழுதுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த கஞ்சி உணவாகும். இது ஏன் உணவாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு பசி அடங்கலைன்னா தேங்காய் பால் இடியாப்பும் இட்லி. தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாக இருக்கணும், ஆனால் வெள்ளம் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அடிப்படையில் நீங்கள் நோன்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உடம்புல இருக்கிற உடலுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கரைய ஆரம்பிக்கும் போது அந்த கட்டியினுடைய அந்த கேன்சருடைய தன்மையுடைய கழிவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சுத்தம் பண்ணிக்கிட்டே வரும். அடுத்து பாருங்கள். சரிங்க, நாங்கள் நோன்பே இல்லைங்க, இந்த வீடியோவை பார்க்குறோம் அப்படின்றது மற்ற சமுதாயத்தை கேட்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து வாட்டர் பாஸ்டிங் மட்டும் இருக்கலாம். வெறும் தண்ணி மட்டுமே உணவாக மாற்றிக்கிட்டு ஒரு 15 நாள் 20 நாள் கூட இருக்கலாம். எப்படிங்க உயிர் வாழ முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக உணவு, காற்று, நீர் இது அடிப்படை தேவை. உணவு இல்லாமல் பல நாட்கள் கூட நம்மளால் வாழ முடியும். நீர் இல்லாமல் சில மணி நேரம் வாழ முடியாது. காற்று இல்லாமல் சில நொடி கூட வாழ முடியாது. அதனால தான் காற்றை கூட இறைவன் எல்லா திசைகளும் மனிதன் சமுதாயம் சுவாசிக்கிறது வித்தின் செகண்ட் கூட நமக்கு காற்று கிடைக்காம இருக்காது. உணவு கிடைக்காம கூட இருக்கலாம். ஸோ அற்புதமான இந்த படைப்பு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைங்க, இன்னொரு முறையும் இருக்குது. 3 வேளை உணவுகளில் பல உணவுகளை மட்டுமே நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம். இந்த அடிப்படையில் நீங்கள் நோம் ஃபாஸ்டிங்கை இப்படியும் கடைப்பிடிக்கலாம். ஃப்ரூட் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நாம் இந்த புற்றுநோயிலேருந்து ஆரோக்கியமான ஒரு சூழலுக்கு திரும்பலாம். நிச்சயமாக முடியாது இல்லை. இது ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் உள்ளவங்க, ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கிறவங்க. இருந்தாலும் ஒரு மருத்துவ ஆலோசனை டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய நம்பரை தருகிறேன். ஆலோசனையோடு செய்யலாம், இல்லை மருத்துவத்தோடையும் நீங்கள் தொடர்ந்து இந்த முறையோடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெரிய ஒரு ஏன்னா உடம்பு எப்படி நோய் உருவானதுமோ தடுக்காமல் நோயை க்யூர் பண்ண முடியாது. நோய் வர்ற வழியை முதல் அடைக்கணும், நோயை க்யூர் பண்ணணும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள், இந்த பழம் பழம் சொல்கிறோமே,
ஒரு பழம் சாப்பிட்டனா 20 நிமிஷத்துல ஜீரணமாயி ஒரு 5 இட்லி சாப்பிட்றவுடைய அளவு ஒரு ஆரஞ்சு பழத்துல சக்தி இருக்கு. ஆரஞ்சு பழம் 20 நிமிஷத்துல ரத்தத்துல சக்தியா மாறிடும். ஆனா ஒரு 5 இட்லி ஜீர்ணிச்சு அது சக்தியா மாறங்குள்ள 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆரஞ்சு பழத்துல கிடைச்ச முழு சக்தியும் அந்த 5 இட்லியில கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 20% மேல கிடைக்காது. இந்த தத்துவத்தை, உடலுடைய தத்துவத்தை ஈஸியா புரிஞ்சுக்குங்க. இந்த உடல் அமைப்பு, இந்த நோயுடைய தன்மை இருக்கும்போது உணவுகளை குறைச்சாவே வியாதிகள் வந்து குறைஞ்சு போயிடும். நம்ம உடலுக்கு நோய் வாய்ப்படும் போது ஏன்னா நோய் வாய்ப்படும் போது எல்லா உறுப்புகளுமே தத்த உறுப்புகள் வந்து சீரான இயக்கத்தில் இருக்காது. ஏன்னா நோய் கழிவுகளை, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம உணவு கொடுத்து கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியுடைய வேலை கழிவுகளை எதிர்க்கிறதுக்கு பதில் ஜீர்ண சக்திக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ மேலும் மேலும் நம்ம கழிவுகள் உருவாகி இந்த ரசாயனம்லாம் சாப்பிட்றோம்ல நோய் எதிர்ப்பு சக்தியே அது எவ்வளோ சீக்கிரம் வெளியேற்றணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். கடைசியில் நோயில் உடம்புல சேர கழிவுகளை வந்து பார்க்க முடியாமல் கடைசியாக நோயாகவே நம்ம உடம்பு இருக்கும். இன்ஷால்லா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையிலிருந்து இந்த நோன்பை பரிபூர்ணமாக ஆக்கி தருவானாக எல்லாருக்கும். நோன்பு வைக்கும்போது நியத்து அல்லாவுக்காக வைக்கிறேன்னு சொல்லுங்கள். இப்படிப்பட்ட வாழ்வியல் முறையை ஒழுங்குபடுத்தும் போது கண்டிப்பாக பொதுவாக நோன்பு துறக்கும் காலகட்டத்தில் யாராக இருந்தாலும் இந்த பழ உணவுகளை முதல்ல எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூட கஞ்சி வடை, அதுக்கப்புறம் உணவு எடுத்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 14 மணி நேரம் நம்ம வயிறும் வாயும் காயப்போட்டதை திடீர்னு உணவு கொடுத்தீங்கன்னா, அதிகமாக வயிறு நிரப்புனீங்கன்னா அது ஜீரண சக்தி கெட்டு போய் உடல் இயக்கத்துக்கு தடுமாறும்போது மயக்கம், அசதி, சோர்வு எல்லாம் நமக்கு வர்றதுக்கு காரணமே அதனால தான். அதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட்லாம் வைக்க முடியல. அடுத்த தலைப்புகளில் டயபெட்டிக்கு மற்றும் தலைப்புகள் பேசப்படுகிறது. அனைத்துமே நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.